What's up guys, welcome back. இன்னைக்கு நம்ம GTFல அடடடா ஒரு இன்ட்ரோ சொல்ல விடுறானுங்களா? யாரா அது? நம்ம சிமினி. ஏய் லவ்லி, நீ எங்க இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயம். யா ஸ்டோரூம் கடைக்கு சீக்கிரம் கிளம்பி வா. எதுக்குன்னு சொல்லியா சொட்டே? அட பாவி, நம்ம பேசினா மட்டும் போனை கரெக்டா வச்சிடறானுங்க. எதுக்கு சொட்டேன் அவன் கடைக்கு சீக்கிரம் கிளம்பிவான்னு சொல்றான்? என்ன விஷயம் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். சரி கிளம்புவோம். இந்த பைக் எப்படி இருக்கு? தூமச்சாரே தூமச்சாரே தூ, யாரு வண்டியோ யாருக்கு தெரியும்? ரோட்ல நினைச்சுன்னு தூக்கிட்டு வந்துட்டான். நம்ம சிமியன் ஸ்டோரூம் கடைக்கு பக்கத்துல வந்தாச்சு. சிமியன் எதுக்கு வர சொல்லியிருப்பான் தெரியல. பைக் இங்கே நிறுத்திட்டு போய் கேட்க வேண்டிதான். முன்னாடி வர சொன்னான் என் டிரைவருக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா இன்னைக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குறான். இவங்கிட்ட நான் அந்த டெலிவரியை கொடுத்தோம்னா போற வழியிலேயே எங்கேயும் கொண்டு போய் சாச்சு விட்டுருவான். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தானே உன்ன கூப்பிட்டேன். சரி என்ன டெலிவரி? அது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கடையில் ஏகப்பட்ட கார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கார்லாம் சாதா கார் இல்லை, ரொம்ப ரேரான கார். இந்த கார்லாம் ஆர்டர் பண்ணவங்க வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். ஆனால் இந்த டிரைவர் போய் தான் குடிச்சிட்டு மல்லாக கிடக்குறானே. நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் லவ்லி. நீ இது எனக்கு பண்ணினா உனக்கு நிறைய காசு தரும். நிறைய காசு தெரியா? அப்போ சரி, நானே இதை டெலிவரி பண்ணிட்டு வரேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேரான கார், பார்த்து டெலிவரி பண்ணு லவ்லி. அதை நான் பார்த்துக்கிறேன். கார்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கப்பா, ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ஒரு காரு, லாம்போர்கினி காரு, பயங்கரமான காராக இருக்கு எல்லாம். ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. ஆமாம், இத்தனை கார் நிற்கிது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நான் எப்போ டெலிவரி பண்ணிட்டு வர்றது? யோ சொட்டை, இதெல்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறது? ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போக தேவையில்ல லவ்லி. நம்ம கடைக்கு பின்னாடி ஒரு பெரிய லாரி நிற்கிது, அதில் வச்சு தான் அதை எடுத்துகிட்டு போகணும். அப்படி அவசியம்? சரி ஓகே, அந்த லாரியை ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வருவோம் முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த லாரியில் இந்த கார்லாம் எடுத்து வச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். இங்கே தானே அந்த லாரி நிற்கிது. நான் எங்கே இருக்குது? ஓ இதுதான் அதா? ஓ இது பின்னாடி இருக்க அந்த ட்ரிப்பு மட்டும் மட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த லாரியும் இதையும் ஒன்றா கனெக்ட் பண்ணால் தான் அந்த கார்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம டெலிவரி பண்ணிட்டு வர முடியும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதையும் பின்னாடி இருக்க அந்த பாடியும் அட்டாச் பண்ணிட வேண்டியதான். பின்னாடி கரெக்டாக போய் அது பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணோம். எஸ் அட்டாச் பண்ணியாச்சு நம்ம. பர்ஃபெக்ட். இப்போ இந்த லாரி முன்னாடி கார்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஜிடி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த லாரி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலிங்க, ரொம்ப டென் பண்ணி தான் திருப்ப வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஜிடிஎஃப்ல இருக்க ஏகப்பட்ட வெஹிக்கிள் ஓட்டியிருக்கோம். இவ்வளோ பெரிய லாரி ஓட்டினதே கிடையாது. எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல. ஒரு ரோட்டே மறைக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது. ஓகே, அப்படியே பொறுமையாக ரிப்பேர்ஸ் எடுத்து நேராக அங்கே நிறுத்திட வேண்டியதான். அப்போ தான் ஒரு ஒரு காரை எடுத்து நம்ம இதுக்கு மேலே நிறுத்த முடியும். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறுத்திடலாம். இந்த லாரியில் அங்கே இருக்க ஒரு ஒரு காரை எடுத்து நிறுத்த வேண்டிதான். ஏகப்பட்ட கார் இருக்குது, ஆனால் இந்த ஒரு லாரி பத்துமான்னு தான் எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் ரெண்டு மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு மாடி, மேலே ஒரு மாடி. ரெண்டு மாடி பஸ்ஸு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரெண்டு மாடி லாரியால் இருக்குது. ஓகே, இப்போ மேலே ஏற்றி இந்த இடத்துல நம்ம கார் லைனாக ஒன்று ஒன்றா நிறுத்தணும். ஃபஸ்ட்டு எந்த கார் எடுத்து நிறுத்தலாம்? அந்த ரெட் கலர் கார் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த காரையே எடுத்து நிறுத்துவோம். இந்த கார்லாம் நம்ம இந்த லாரியில் ஏற்றும் போதும் சரி, டெலிவரி பண்ணும் போதும் சரி, டேமேஜ் இல்லாமல் பண்ணணும். ரொம்ப ரேரான காராமா, டேமேஜ் பண்ணால் அவன் நமக்கு கொடுக்க வேண்டிய காசில் கொஞ்சம் எடுத்துக்குவான். அதனால் பார்த்து ஏற்றணும். ஓகே, மேலே ஏற்றியாச்சு. அப்படியே பொறுமையாக முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட வேண்டியதான். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறுத்திடலாம். ஏன்னா இன்னும் ரெண்டு கார் கூட மேலே நிறுத்தலாம் போல. மொத்தம் ஆறு கார் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே மூணு கார், மேலே மூணு கார் நிறுத்தினா கரெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு காரை நிறுத்தியாச்சு. அடுத்தது இந்த பச்சை கலர் வண்டியை நிறுத்துவோம். இதுவும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப பழைய மாடல் கார் மாதிரி இருக்குது. ஆனாலும் க்ரீன் கலரில் கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. க்ரீன் கலரில் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓகே, இதையும் அப்படியே மேலே ஏற்றி நிறுத்துவோம். இங்கே நிற்கிற கார்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் கார் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாம்போர்கினி நிற்கிது. அந்த லாம்போர்கினி மேலே தான் ஒரு கண்ணு. ஸ்டோர் ரூம் ஓனர் மட்டும் நம்ம பார்க்கலனா அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்பேன். க்ரீன் கலர் காரையும் பர்ஃபெக்டாக நிறுத்தியாச்சு. அப்படி கீழே இறங்கினால் பார்த்தேன் ஆன மலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டேன். விடுங்க விடுங்க, இதெல்லாம் வீரனுக்கு சகஜம். அடுத்த கார் எடுத்து நிறுத்துவோம். மூணு கார் மேலே நிறுத்தலாம். மூணாவது காரை எதை நிறுத்தலாம்னா இந்த லாம்போர்கினி நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். லாம்போர்கினி கலரே பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெட்டும் அப்புறம் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான
நீலமான கலர்ல இருக்கு. இதுவும் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இந்த லாம்போர்கினி எப்படி இது மேல ஏத்த போறேன்னு தெரியல. நம்ம ஒரு ஸ்பீடு பிரேக்கர்லயே இது ஏறாது. இதுல எப்படி ஏத்துறதோ தெரியல. இங்க பாருங்க டயர் மாட்டிக்கிச்சு. அப்பாடா எப்படியோ மேல ஏத்தியாச்சுங்க. இந்த இடம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னே நவுத்தி நிறுத்திக்குவோம். எஸ் பர்ஃபெக்ட். இதுக்கு மேல டாப் ஃப்ளோர்ல எந்த காரையும் வைக்க முடியாது. அதனால டாப் ஃப்ளோரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, மூணு கார் மேலே எடுத்து நிறுத்தியாச்சு. இன்னுமே அது டெலிவரி பண்ணும்போது தான் எடுக்க போறோம். அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். இப்போ இன்னும் மூணு கார் கீழே எடுத்து நிறுத்தணும். ஆனால் இந்த மூணு காருமே ரொம்ப பெரிய கார். மூணு காருமே நிறுத்த முடியுமான் தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த கார் எடுப்போம். இது என்ன கார்? ரோட்ஸ் ரைட்ஸா இல்லை பிராண்ட் வேற ஏதோ போட்டிருக்கு. ஆனால் பார்க்க ரோட்ஸ் ரைட்ஸ் கார் மாதிரியே இருக்கு. கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இது எதுவும் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாடிஃபை பண்ணப்பட்ட காரு. ஓகே, அப்படி இதையும் பொறுமையாக எடுத்துருந்து நிறுத்துவோம். இது கொஞ்சம் பெரிய காராக இருக்குங்க. ஆனால் இது எப்படி ஏற்ற போகிறேன்னு தெரியல. இந்த இடத்துல பாருங்க, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடிக்குது. அஜயோ, லாரியை கம்முந்துற போகுது. இது இடிச்சு லாரியவே கமுத்தி விட்டுற போகுது. உள்ளே போகுமா போவாதா? கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகுது. அப்படியே பொறுமையாக கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட வேண்டிதான். எஸ், இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நிறுத்திடலாம். நிறுத்தும் போது ஈஸியாக நிறுத்திட்டேன். எடுக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த லாரியில் சைடில் எங்கேயாவது மோதிச்சுன்னா மொத்தமாக லாரியே ஆடுது. கமுந்துச்சுன்னா மொத்த காரும் கமுந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் காரை எடுத்து நிறுத்துவோம். இது ஆதிகாலத்து காரு மாதிரி இருக்குது. பார்த்தா லுக்கு மட்டும்தான் பழைய லுக்கு. கலரு இதோட ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. ஓகே, இது அப்படியே திருப்பணும் காரை. ஐயோ, இடிக்குதே, இடிக்காமல் உள்ள கொண்டு போகணும். அந்த காரை நம்ம லைட்டாக இடித்ததை மட்டும் அந்த ஸ்டோர் ரூம் ஓனர் பார்த்துருந்தான். நீ காரை நிறுத்துறான்னு சொல்லிட்டு அடித்து துரத்திருப்பான். ஆனால் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவன். ஓகே, பொறுமையாக திருப்பி ஏற்றணும். இதையும் பார்த்து தான் ஏற்றணும். எஸ் இதையும் பர்ஃபெக்டாக ஏற்றியாச்சு. இன்னும் இந்த லாரியில் வைக்க ஒரே ஒரு காருக்கு தான் இடம் இருக்குது. அந்த ஒரு கார் வேறு எந்த காரும் இல்லை, ஆறாவது கார். இந்த பிளாக் கலர் கார் தான். இது என்ன காராக இருக்கும்? இது லாமோகனி கிடையாது. இது என்ன காருன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதையும் பார்த்து பர்ஃபெக்டாக ஏற்றணும். இதையும் ஏற்றியாச்சு. எஸ், எல்லா காரையும் கரெக்டாக ஏற்றியாச்சுங்க நம்ம லாரியில். இப்போ பின்னாடி இருக்க இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பர்ஃபெக்டாக ஆறு காரையும் நம்ம லைனாக ஏற்றியாச்சு. மேலே மூணு காரு, கீழே மூணு காரு. நம்ம சொட்டைங்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். சொட்ட, நான் எல்லா காரையும் ஏற்றிட்டேன், சேஃபாக போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கரெக்டாக கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நீ டெலிவரி பண்ணால் மட்டும்தான் உனக்கு நான் காசு தருவேன். நீ வேணா பார், நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இந்த கார்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வரேன். ஓகே, நம்ம இந்த லாரி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஆனால் இவ்வளோ பெரிய லாரி நான் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை. எப்படி இது எல்லா காரையும் சேஃபாக இந்த லாரியில் வச்சு கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வர போகிறேன்னு தெரியல. பார்ப்போம், போகிற வழியில் எவனாவது குறுக்க வந்து இடிக்காமல் இருந்தானா போதும். ஆனால் இந்த லாரியை மட்டும் நம்ம நடு ரோட்டில் நிறுத்திட்டு யூட்டர்ன் பண்ணி வரலாம்னு நினச்சோம்னா வச்சுக்கோங்க, அது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த லாரி ஃபுல்லாகவே இந்த ரோட்டையே மறைச்சிடும் போல, அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. அப்படி பண்ணால் டிராஃபிக் ஜாம் தான் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரும் நம்மளை ஒன்று கூடி அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த இவ்வளோ பெரிய லாரி எப்படி தான் ரியல் லைஃப்லாம் ஓட்டுறாங்களோ தெரியல. அதனால கேமுக்குள்ளேயே ஓட்ட முடியல. ஓகே, இப்போ இந்த பாலத்து மேலே ஏறி போகணும். இது வேற லாரி இழுக்க மாட்டேங்குதே. ஏறு 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 ஏறு. இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து ஏற்றிருக்கணுமோ? அப்பாடா எப்படியும் மேலே ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டிதான். ஆனால் நமக்கு முன்னாடி வேற கார்காரனுங்களாம் நிற்கிறானுங்க. டே, கொஞ்சம் வழி விடுங்களா. அச்சோ, தெரியாமல் ஒரு கார்காரனை இடிச்சிட்டேன். அவன் துரத்திட்டு வரதுக்குள்ளே இங்கேருந்து கொஞ்சம் வேகமாக போகணும். இவ்வளோ பெரிய லாரியை வச்சு நம்ம சைடு போடணும்னு நினைக்கிறது தப்பு தான். அப்படி சைடு போட்டோம்னா முன்னாடி இருக்கவன் மேலே இடிச்சுட்டு தான் போகணும் நம்ம. ஆ, போச்சு. நினச்ச மாதிரியே முன்னாடி இருக்க ஒரு டெம்போ மேலே அடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இடிக்காமல் பார்த்து போகணும். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கணும். அதனால ஃபுல்லாக ரைட்டு திருப்பி அதுக்கப்புறம் லெஃப்ட்டு திருப்பலாம். இல்லைன்னா பின்னாடி இருக்கிறது திரும்பாது. எஸ், நம்ம நினச்ச மாதிரியே திரும்பியாச்சு. ஆனால் அப்பயும் இடிச்சிட்டேன் ஒரு கார் மேலே. என்ன, நம்ம ஃபோனில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. அட, நம்ம சிமிலியன் தான் லொக்கேஷன் அனுப்பியிருப்போம் போல. இந்த காரில் எங்கே டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனை பார்த்து போகலாம். இங்கே தான் இங்கே பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் காட்டுது. இங்கே தான் காட்டுது. இது நம்ம மைக்கேல் வீடாச்சு. மைக்கேல் எப்போ நமக்கு தெரியாமல் புது கார் ஆர்டர் போட்டான். சரி, ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். எந்த கார் டெலிவரி பண்ணணும்னு தெரியல மைக்கேல் வீட்டுக்கு. மைக்கேல் எந்த கார் டெலிவரி ஆர்டர் போட்டிருப்பான்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவன் சூப்பரான காராக தான் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஆனால் எதுன்னு தெரியாமல் நம்ம இறக்க முடியாது. சிமிலியனுக்கே கால் பண்ணி கேட்டுருவோம். ஹலோ, மைக்கேல் வீட்டில் தான் இருக்கேன், எந்த கார் டெலிவரி பண்ணணும்? மைக்கேல் வீட்டில் இருக்க, மைக்கேலுக்கு வந்து நீ ஏற்றுனதில் அந்த லாரியில் ஃபஸ்ட் ரோவில் கடைசியாக ஒன்று இருந்துச்சு பார்த்தியா, ஃபஸ்ட் ரோவில் கடைசியாகவோ? ஓ, இந்த காரா? நான் அப்பயே நினச்சேன் பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, பின்னாடி இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி இந்த கார் எடுக்க வேண்டிதான். இந்த கார் எடுத்துகிட்டு போய் மைக்கேல் வீட்டுக்குள்ளே நிறுத்திட்டு வருவோம். இந்த கார்லாம் நம்ம லாரியிலேருந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். சின்ன ஸ்க்ராட்ச் கூட வந்துடக்கூடாது, ஏன்னா ரொம்ப விலை உயர்ந்த கார் இதெல்லாம். ஓகே, எப்படி அந்த காரை கீழே இறக்கியாச்சு. மைக்கேல் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இதை நிறுத்திட்டு வருவோம். மைக்கேல் உள்ளே இருக்கானா? ஆரன் அடிச்சு பார்ப்போமா. டே மைக்கேல், வெளியே வாடா. யாரா அது எங்கள் வீட்டுக்குள்ள? ஓய், நீயா? டே லவ்லியா, நீ என்னடா புது காரில் வந்திருக்க? டே விளக்கண்ணே, இது என் கார் இல்லடா, நீ தான் ஆர்டர் பண்ணியிருக்கியாம்மா, அதான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன். அட, ஆமாம், என் கார் தான், நீ என்ன டெலிவரி பண்ண வந்திருக்கிற? அது ஒரு பெரிய கதரா, அதை விட. எனக்கு தெரியாமல் இவ்வளோ சூப்பரான ஒரு கார் ஆர்டர் போட்டிருக்க, சொல்லவே இல்லை. சொல்லணும் தான் தோணுச்சு, ஆனால் வாங்கிட்ட சொன்ன நீ இந்த காரை ஓசு கேட்பியா, அதான் சொல்லல. சரி, அதை விட, கொண்டு வந்தது கொண்டு வந்துட்டேன், அதை அப்படியே கையோடு கொண்டு போய் என்னோட கார் செட்டில் நிறுத்திட்டு போயிரு. வேறையா? சரி, ஓகே, கார் எடுத்து நிறுத்துறேன். டே மைக்கேல், ஆனால் நீ என்கிட்ட புது கார் சொல்லவே இல்லை, இல்லை நான் ஓசு கேட்பேன்னு.
நான் எல்லா காரையும் டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு இந்த காரை தாண்டா இனிமேல் நான் எப்பயும் ஓட்ட போகிறேன், வந்து எடுத்துக்கிறேன். இங்கே நிற்கிட்டோம். அப்படி இல்லைடா லவ்லி, அது என் பையனுக்கு ஆர்டர் பண்ண கார். அவனுக்கு இவ்வளோ சூப்பரான காரா? எங்கே அந்த டடியன் உள்ளே உட்காந்து பொறி உருண்டை சாப்பிட்டுட்டு இருக்கானா? சரி, நான் வந்து பார்த்துக்கிறேன். எனக்கு நேரம் இன்னும் அஞ்சு கார் நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம நேர் ரூட்டில் போகிறதுக்கு பதிலாக இப்படி ஜம்ப் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு மைக்கேல் வீட்டுக்கு வந்ததே இந்த ரூட்டில் தான் வந்தேன். இந்த மாதிரி செவரி ஏறி குதிச்சு அதே மாதிரி தான் இப்பயும் நம்ம வெளியே போகிறோம். அதில் ஒரு கிக் இருக்குங்க, அடுத்தவங்க வீட்டு செவரி ஏறி குதிக்குது. சரி ஓகே, இந்த லாரியோட டோர் க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனால் ரொம்ப பொறுமையாக மேலே போகுது. அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும் போலயே. அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நம்ம போய் லாரி எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம போகிற வழியிலேயே அது க்ளோஸ் ஆகிக்கும். ஆனால் கார் எதுவும் கீழே உழுவாமல் இருந்தால் போதும். லாரிக்கு பின்னாடி இருக்க அந்த டோர் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டணும். கொஞ்சம் வேகமாக போய் பிரேக் போட்டோம்னா போதும், அப்படியே ஒன்று ஒன்றா கீழே உழுவ ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பொறுமையாக ஓட்டணும். முன்னாடி இருக்க லைட்டெல்லாம் சாச்சி விட்டேனே. இங்கே ஒரு ஹைவே இருக்குது, இந்த ரோட்டில் போயிடலாம். இந்த ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈஸியாக ஓட்டலாம். ஆனால் நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்கணும். பொறுமையாக திருப்பு திருப்பு, ஐயோ இப்படி திருப்பிக்கிட்டு இருக்கேனே. ரிபேஸ் எடுத்து மறுபடியும் நேராக இழுக்கலாம். பூச்சி இன்னொருத்துக்கு எல்லா காருமே கமந்துருக்கும். பின்னாடி வந்தது கண்டுக்குச்சு. கண்டது மட்டும் இல்லைங்க, அது என்ன ஆட்டம் ஆயிடுச்சு. லைட்டாண்ட கொஞ்சம் இடிச்சிருந்தனால கீழே விழுந்துருக்கும். லாரி தனியாகவும் பின்னாடி இருக்கிறதும் தனியாகவும் கண்டுக்குச்சு. அதை அட்டாச் பண்ணலாம்னு நினச்சா கிராஷாக இருந்தால் அட்டாச் பண்ண முடியாது போல. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கேன். இப்போ நேராக பின்னாடி போனால் அது அட்டாச் ஆயிரும்னு நினைக்கிறேன். அட்டாச் ஆயிரு. எஸ் கரெக்டாக இது பின்னாடி அட்டாச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லாரியை வேகமாக திருப்பக்கூடாதுங்க. திருப்புனா மறுபடியும் கழண்டுட்டு போனாலும் போயிடும். இனிமேல் சின்ன சின்ன டேர்ன்லாம் நம்ம திருப்ப வேணாம், ஹைவேலேயே போவோம். அடுத்த லொக்கேஷன் எங்கேனா இங்கே தான், இங்கே பக்கத்தில் டெலிவரி காட்டுது. எந்த வீடு? இந்த வீடு தான் காட்டுது. அப்படியே எங்கள் அப்பா என்னால் பெரிய வீடாக இருக்கும் போலயே. இது இந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? நடந்து போகிறதுக்கு சின்னதாக ஒரு கேட் இருக்குது. ஆனால் நம்ம கார் டெலிவரி பண்ணணும், கார் போகிற மாதிரி இடம் வேணும். ஒருவேளை சைடில் எதுவும் கேட்டு கொடுத்துருப்பாங்களோ, அந்த சைடு போய் பார்ப்போம். அப்போ இங்கே ரைட் எடுக்கணுமே, இதுலேயும் திருப்பணுமா? கொஞ்சம் பார்த்து பொறுமையாக திருப்பணும். முன்ன மாதிரி கழண்டுக்கு போகுது. இங்கே தான் ஒரு கேட் இருக்குது, அப்போ இப்படி தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஓரங்கட்டி நிறுத்துவோம், இல்லைன்னா நம்ம லாரி மேலேயே வந்து இடிச்சுட்டு போவானுங்க வேணும்னே. செகண்ட் டெலிவரி லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீட்டில் தான் நம்ம டெலிவரி பண்ணணும். இதில் எந்த கார் இந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு ரோட் சைஸ் மாதிரி ஒரு கார் இருந்தது பார்த்தீங்களா, அந்த காராக தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடு அவ்வளோ பெருசு இருக்குது. பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இந்த கார் தான் அந்த கார். இதுதான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட் சைஸ் மாதிரியே இருக்குது பார்க்க, அதில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் அப்படியே பொறுமையாக திருப்பணும், ஏன்னா எவ்வளோ காஸ்ட்லியான காருன்னு உங்களுக்கு தெரியும். எஸ் கீழே இறக்கியாச்சு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இதை டெலிவரி பண்ணிட்டு வர வேண்டிதான். டோர் ஓப்பன் ஆகுமா? எஸ் ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக் டோரா? வாட்ச்மேன் யாருமே இல்லை, தானே ஓப்பன் ஆகுது. வீட்டுக்கும் கேட்டுக்குமே பல கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. எங்கே நிற்கிறாங்க? யாருமே இல்லை. இங்கே போயிருங்க, இங்கே ரெட் கலரில் ஒரு சூப்பரான கார் நிற்கிது. இங்கே ஒருத்தர் நிற்கிறான், இவன் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இறங்கி போய் கேட்டு பார்ப்போம். சார், இந்த கார் நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம், என் பர்த்டே கிஃப்டாக என் டேடி எனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காரு. நல்லதா இருக்கு, சரி அதை அப்படியே எடுத்து நல்லதில் நிறுத்திட்டு போங்க. கிஃப்டா? இவ்வளோ பெரிய காரா? நமக்கெல்லாம் ஒரு பயப்பில் கூட அந்த மாதிரி கார்லாம் கிஃப்டே பண்ண மாட்டேங்கிறானே. சரி விடுங்க, நமக்கு அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே நிறுத்திட்டு போவோம். இங்கே தான் நல்லா இருக்கு, இங்கே நிறுத்திடலாம். இந்த காருக்கு மேலே இருக்க கலர் கூட பாருங்களேன், கோல்டு கலரில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதுதான் அவங்க வீடா? டேய் எங்கள் அப்பா எவ்வளோ பெருசு இருக்கு. வெளியே பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்குல்ல, உள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு டைம் இல்லை, நம்ம போய் இன்னும் இருக்க மீதி நாலு கார் இருக்குது, அதையும் டெலிவரி பண்ணுவோம். சார், நான் நீங்கள் சொன்ன இடத்துல வச்சுட்டேன், போயிட்டு வரேன். ஓகே, நம்ம லாரி எடுத்துகிட்டு கிளம்புவோம். எங்கடா லாரி? இங்கே தான் நிற்கிது. ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க அந்த டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வேறு ரொம்ப ஸ்லோவாக க்ளோஸ் ஆகும். சரி ஓகே, நம்ம லாரி எடுப்போம், அது க்ளோஸ் ஆகிடும். அடுத்த காரோட லொக்கேஷன் எங்கே போட்டிருக்குன்னு பார்ப்போம். அடுத்த காரோட லொக்கேஷன் ஏதோ ஒரு காலேஜ் போட்டிருக்கு. இங்கேருந்து அந்த காலேஜுக்கு போய் டெலிவரி பண்ண மாட்டுக்கு. ஆனால் பக்கத்தில் இருந்தால் போகிறவங்கள ரொம்ப தூரமாகலாம் இருக்குது. எங்கேருந்து எங்கே போய் டெலிவரி பண்ணுறது? சந்து பூந்துக்குள்ளெல்லாம் உள்ளே பூந்து போக மாட்டுக்கு. ஃபஸ்ட்டு எங்கேயும் இடிக்காமல் போகணும். இந்த இடத்துல திருப்பணும், திருப்பிடலான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ரோடாக தான் இருக்குது. ஆனால் இடிச்சிட்டேன் டாக்ஸி மேலே. டாக்ஸி கரண்ட் உரத்திட்டு வரப்போம், அதுக்குள்ளே வேகமாக போவோம். இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்க டோர் இன்னும் க்ளோஸ் ஆகலை. எப்போ தான் அது க்ளோஸ் ஆகும் போத்துடலாம், அவ்வளோ பொறுமையாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி போகிறது? நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே போகுமா? நம்ம லாரி போயிருந்தான் நினைக்கிறேன். நம்ம லாரி போயிடும், ஆனால் பின்னாடி இருக்கிறது மாட்டிக்கிச்சே. அச்சோ, இப்படி மாட்டிக்கிச்சே. இதை தாண்டி நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது. அப்படியே போனோம்னாலும் இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது, அதில் நம்ம லாரியே உள்ளே போகாது போல. டோல்கேட் வச்சுருக்கானுங்க பாருங்கள், துளிவுண்டு. இதில் எப்படிரா போக முடியும்? குட்டி கார் மட்டும்தான் போக முடியும், லாரிலாம் எப்படி போகும்? ஓகே, நம்ம வேறு ஒரு ஷார்ட்கட் வழியாக போவோம். லேசண்டா சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்கட்டும் நமக்கு தெரியும். இப்போ எப்படி போக போகிறேன்னு பாருங்கள். எஸ் பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே மேலே ஒரு பெரிய பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் காட்டுது லொக்கேஷனும். சரி ஓகே, ரெண்டு கார் டெலிவரி பண்ணுறதுக்குள்ளேயும் நான் நிறைய இடத்துல இடிச்சிட்டேன். அதுக்குள்ளேயே லாரி கம்முந்துருக்கும். இன்னும் மேலே மூணு கார், கீழே ஒரு கார் இருக்குது, நாலு கார் இன்னும் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் டெலிவரி பண்ணி முடிக்கிற வரைக்குமாவது எங்கேயும் இடிக்காமல் சேஃபாக கொண்டு போய் டெலிவரி பண்ணணும், இல்லைன்னா இதுக்கும் ஃபைன் போட்டுருவானுங்க நமக்கு. அந்த சொட்டையும் கொடுக்குற பாதி காசுமே போயிடும்.
ஓகே, இங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலேஜில் தான் கேட்டாங்களா? இது காலேஜா இல்லை வேறு ஏதோதா? சரி ரைட், ஏதோ ஒன்று நம்ம டெலிவரி பண்ணிட்டு போவோம். இந்த நாலு காரில் எந்த கார் இங்கே டெலிவரி பண்ணணும்னு தெரியலையே. ரெட் கலர் காரும் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் ரெட் கலரில் நம்ம கிட்டே ரெண்டு கார் இருக்குது. கீழே ஒன்று இருக்குது, மேலே இருக்க லாம்போர்கினி ஒன்று இருக்குது. எதுவும் தெரியல. சரி ஓகே, நம்ம சொட்டங்கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டிதான். கேட்டு டெலிவரி பண்ணுவோம். மாற்றியதும் டெலிவரி பண்ணிருக்கோம். அந்த இடத்துல பார்க்கவே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் கார் டெலிவரி பண்ணுவோம். ஓகே ரைட், நீ ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணுவோம். கீழே இருக்க கார் தாங்க ஓப்பன். டேய் டாக்ஸி, டே இந்திரா, அடப்பாவி, என்ன ஹைவேல போற மாதிரி நம்ம லாரி மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். எங்க கொண்டு வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அட எடுபட்ட போயில, உனக்கு பார்க் பண்ண வேற இடமே கிடைக்கலையாடா. நான் டெலிவரி பண்ண வேண்டிய கார், இவன் காரையும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏத்தி வச்சிருப்பானோ? அதுக்கு நீ ஏத்துறது ஏத்துறான், காரு மேலேயே கொண்டு போய் ஏத்தி நிறுத்துவான். நவுறாடே, எப்படி நிறுத்தி வச்சிருக்கான் பாருங்க காரு மேல. நம்மளே ரிப்பேர்ஸ் எடுக்க வேண்டியதான். இந்த கார் அப்படியே ரிப்பேர்ஸ் எடுத்துட்டு போவோம். இவனுங்களோட ஒரு பெரிய தொல்லையாக போச்சுங்க. எங்கேருந்து வரானுங்க, எதுக்கு வரானுங்கனே தெரியல. நமக்காகவே வருவானுங்க போல சமூகம் செய்யணும்னு. இவன் இன்னும் போலியா, அங்கே தான் இருக்கானா? டே இறங்குடா, அது என் லாரிடா, ஏன்டா இப்படி பண்ணுற? இவன் இறங்க மாட்டான், நம்ம ஃபஸ்ட்டு போய் இதை டெலிவரி பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்ஸிக்காரனை பார்த்துக்கிறேன். எங்கே டெலிவரி? இங்கே தான் போட்டுருந்துச்சு. யார் இது ஆர்டர் பண்ணாங்க தெரியல. இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் ரெடியாக. இவன் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சார், இது உங்கள் காரா? நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்களா? வந்துருட்டான் என் காரு, ரொம்ப சீக்கிரமாக டெலிவரி பண்ணிட்டீங்களே, பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ்லாம் எதுக்கு சார், இது என் கடமை. ஓகே, டெலிவரி பண்ணியாச்சு. ஆமாம், அந்த டாக்ஸிக்காரன் இருக்கானா இல்லை போயிட்டானா? இன்னும் நம்ம லாரியில் தான் இருப்பான் போல. டே டாக்ஸி, இறங்குடா, நான் அடுத்த இடத்துக்கு போகணுண்டா. அதனால நம்ம இங்கேருந்து மறுபடியும் யூ-டர்ன் பண்ணி கீழே தானே போவோம். போகிற வழியில் இறங்கிக்கலாம்னு மேலே ஏறி உட்காந்துருப்போம் லிஃப்ட்டுக்கு வசரம். டே இது என் லாரி இல்லைடா, இறங்குடா, சொன்னால் கேள்றா, நான் அடுத்த டெலிவரிலாம் பண்ண வேண்டியது இருக்குது. சொன்னால் அவன் கேட்க மாட்டான், இவன் காரை போட்டு உடைக்கிறேன். இறங்குடா, ரெண்டு போ போடா. அசரவே மாட்டேங்கிறானே, உன்னை எப்படி இறங்கணும்னு எனக்கு தெரியண்டா. இருடா, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்டா. இருறான், நேராக நம்ம லாரி எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை எங்கே பின்னாடி இருந்தவன் ஆளக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் சொன்னதும் இறங்கி ஓடிட்டான் பார்த்தீங்களா? இது முன்னையே பண்ணியிருக்கலாம் போல். போலீஸுன்னு கூப்பிட்டுருந்தோம்னா ஓடிருப்பான். சரி ஓகே, நம்ம லாரியை பொறுமையாக திருப்பிட்டு போவோம். இன்னும் மூணு கார் டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. இதை மூணையும் சேஃபாக டெலிவரி பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா இல்லை காலேஜ் படிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த லாரியில் இருக்க பின்னாடி டோர் இதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனாலும் சரி, க்ளோஸ் ஆகலினாலும் சரி, எனக்கு கீழே இருக்க எல்லா காரையும் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம காரை மட்டும் பொறுமையாக பார்த்து ஓடிடுவோம். என்னமோ சவுண்டு கேட்குது. ஏன்னா பின்னாடி வர போலீஸ் கார் நம்மளை துரத்துற மாதிரி இருக்குது. ஆனால் ஆமாம், நம்மளை தான் துரத்திக்கிட்டு இருக்குது. நான் எந்த தப்புமே பண்ணலையே. ஒருவேளை அங்கே சிக்னலில் நிற்காமல் ஒரு டைம் வந்தேன், அதை வாட்ச் பண்ணிட்டு பின்னாடி திறந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்களா? அப்படி தான் நினைக்கிறீங்க? எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போகணும், இல்லைனா ஃபைன் கட்ட சொல்லுவானுங்களே. எப்படியும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அடுத்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயும் வந்துட்டேன். இந்த வீட்டில் தான் அடுத்த கார் டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லாரியை ஃபஸ்ட்டு ஓரமாக நிறுத்துவோம், இல்லைனா முன்னே அந்த டாக்ஸிக்காரன் ஏறின மாதிரி வேற எவனாவது கொண்டு வந்து லாரி மேலே ஏற்றுவான். ஓகே, இந்த வீட்டில் தான் டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க, மேலே ஏறி பார்ப்போம். காம்பவுண்டு மேலே ஏறி பார்க்கலாம். இந்த வீடு தானா? இந்த வீடு கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. ஆதி காலத்து வீடு மாதிரி தெரியுது, பட் நல்லாயிருக்கு. இந்த வீட்டில் லாம்போர்கினி கார் தான் நம்ம டெலிவரி பண்ணோம். அது மேலெல்லாம் இருக்குது. இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் இப்படி கீழே விழுந்துட்டுனே. எதுக்கு இது கம்முனு நம்ம டோரை திறந்தே மேலே ஏறி இருந்திருக்கலாம். திறந்திடு சீசு. ஆமாம், என் மண்டையிலேயே விழுந்துருச்சே. என்ன இன்னைக்கு நமக்கு நாளே சரியில்லை போல, எல்லாமே தப்பாக நடக்குது. கீழே இருக்கிறத திறந்துட்டோம், இப்போ மேலே இருக்கிறத திறந்தோம்னா தான் காரை கீழே இறக்க முடியும். ஓகே, அதையும் திறந்தாச்சு. இப்போ இதை அப்படியே கீழே இறக்கலாம் பொறுமையாக. லாம்போர்கினி காரோட டிசைனே சூப்பராக இருக்குல்ல. ரெட் கலரில் அப்படியே பிளாக்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே இங்கே இருக்கிறதெல்லாம் மாடிஃபை காருன்னு நினைக்கிறேன். ஓகே, லாம்போர்கினி காரையும் நம்ம லாரியிலேருந்து இறக்கியாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த கார் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். என்ன, டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்மளே இடிச்சு தட்டு போவோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெலிவரி பண்ண வீடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு. இது ஆதி காலத்து வீடுங்கிறனால ஓப்பன் ஆகலை, ஆனால் நம்ம இடிச்சு தட்டு வந்துட்டோம். ஓகே, இங்கே யாருமே இருக்க மாதிரி தெரியலையே. ஆ, இங்கே ஒருத்தர் நிற்கிறார். இங்கே ஒரு சொட்டையாக மொட்டையாக யாரும் நிற்கிறாங்க. இவங்க தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி இவங்க தான் நிற்கிறாங்க. இவங்க கிட்ட கொடுத்துட்டு போவோம். சார், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த கார் வந்துருச்சு. ஏன்டா எடுபட்ட போயில, உனக்கு சீக்கிரம் வர தெரியாது. அப்பயே நான் கால் பண்ணி கேட்டேன், வந்துட்டான்னு சொல்கிறான். இவ்வளோ நேரமாக இந்த கார் டெலிவரி பண்ணேன். ஒருத்தன் ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கணும்டா, அதை விட்டுட்டு இவ்வளோ நேரம் பண்ணுறானுங்க. பெருசு, இதுக்கப்புறம் வேற எங்கேயாவது என் கண்ணில் மாட்டிடாத. மாட்டினேன்னா உன் காரும் என்கிட்ட இருந்து தப்பிக்காது, நீயும் தப்பிக்க மாட்டான். உன் மொட்டை மண்டிலே ஆணி அடிச்சு பூ மாட்டிடுவேன் பத்துக்கு. நம்மளையே மிரட்டுறான். ஓகே, இந்த காரையும் டெலிவரி பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு லொக்கேஷனில் டெலிவரி பண்ணணும். ஆனால் நம்மகிட்ட ரெண்டு கார் இருக்கு. ரெண்டு கார் இருக்கு ஒரு லொக்கேஷன் கேட்குறீங்கன்னா, ஒரே இடத்துல ரெண்டு கார் டெலிவரி பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால அங்கே போய் டெலிவரி பண்ணுவோம். இருங்க, லொக்கேஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த லொக்கேஷன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நம்ம டோனி ஸ்டாக்கு வீடு. டோனி ஸ்டாக் தான் இந்த ரெண்டு காரையும் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. எடுக்கு, எதுக்கு ரெண்டு கார் ஆர்டர் பண்ணியிருக்காரு? ரெண்டுமே ஓல்டு மாடல் காராக இருக்குது, ரேட்டும் அதிகம் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் ரொம்ப கீழே சர்க்கிளாக இறங்குது. நம்ம பார்த்து தான் லாரி இறங்கணும். இங்கே பாருங்க, குறுக்க வரானுங்க காருக்காரனுங்க. அவனுங்க குறுக்க வரல, நம்ம ராங் வேயில் போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் உயரமான இடத்துலேருந்து அப்படியே சமமாக இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நேராக நம்ம டோனி ஸ்டாக் வீட்டுக்கு தான் போகணும். போகிற வழியில் எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி.
எஸ் நம்ம டோனி ஸ்டாக் வீட்டுக்கே வந்தாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நேராக உள்ளே போகிறோம், இந்த ரெண்டு காரையும் டெலிவரி பண்ணுறோம், அதுக்கப்புறம் சொட்ட மாட்டேனை பார்த்து அந்த காசை வாங்கிட்டு கிளம்புறோம் நம்ம. இந்த டோர் ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர் போல ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஓகே, அப்படியே பொறுமையாக திருப்பிட்டு நேராக உள்ளே போய் இந்த காரை டெலிவரி பண்ண வேண்டியதான். இதுக்கு மேலே லாரியை உள்ளே கொண்டு போனோம்னா திருப்ப முடியாமல் மாட்டிக்குவோம், அதனால் இங்கேயே நிறுத்திடலாம். இதுதான் கடைசி டெலிவரி, மேலே இருக்க ரெண்டு காரையும் சேஃபாக கீழே இறக்கிட்டோம்னா மட்டும் போதும். ரெண்டு காரும் மேலே இருக்குது, இது ரெண்டையும் பொறுமையாக தான் நம்ம கீழே இறக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி மேலே இருக்க ஒன்று ஒன்றா கீழே எடுத்து நிறுத்துவோம். ரெண்டு காரையும் நம்ம கீழே சேஃபாக இறக்கியாச்சு. ரெண்டுமே ஓல்டு மாடல் காருங்க, ரொம்ப ரேரான காரு, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. டோனி ஸ்டாக்கிட்ட போய் சொல்லிட்டு வருவோம் நம்ம டெலிவரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. ஓகே, டோனி ஸ்டாக் உள்ளே தான் இருக்காரா? அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ் டோனி ஸ்டாக், டோனி ஸ்டாக். அவர் என்ன பொம்மையை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. டோனி ஸ்டாக், என்னாச்சு உங்களுக்கு, பொம்மையெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் அது என் வீட்டுக்குள்ளே? ஹே லவ்லி, நீயா கேட்குற? லவ்லி, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இவ்வளோ பெரிய டெடி பியரை வாங்கிட்டு வந்தால் பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, அதனால தான் ரெண்டு கார் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த காரும் இன்னும் வரல. இதுதான் விஷயமா? அந்த ரெண்டு காரும் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிது, நான் தான் கொண்டு வந்து சேஃபாக டெலிவரி பண்ணேன். ஓகே டோனி ஸ்டாக், எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, எல்லா காரையும் பர்ஃபெக்டாக நம்ம டெலிவரி பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்க? நம்ம கொண்டு வந்தோம்ல லாரி, அந்த லாரியை சேஃபாக கொண்டு போய் நம்ம எடுத்துகிட்டு வந்த அதே கடையில் நிறுத்தணும். இந்த லாரியை நம்ம கொண்டு வரும்போது எப்படி மங்களகரமாக கலர் கலராக இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள், லாரியே எலும்பு கூடு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சின்ன லாரி மாதிரி தெரியுது. கடைசியாக இருக்க இந்த லாரியும் அவன் ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் சேஃபாக டெலிவரி பண்ணிட்டோம்னா போதும், நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் பின்னாடி வெயிட் இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. இப்போ வெயிட்டே இல்லாதனால நம்ம லைட்டாக சாச்சோம்னாலும் அப்படியே கமுந்துடும், அதனால் பார்த்து சேஃபாக தான் ஓட்டிகிட்டு போனோம். இவ்வளோ பெரிய லாரியை ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டோர் ரூம் முன்னாடி வந்தாச்சு, இங்கேயே லாரி நிறுத்திட வேண்டிதான், இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியே நிறுத்திடலாம், நம்ம வேலையை நம்ம பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு, எல்லா காரையும் டெலிவரி பண்ணியாச்சு, நம்ம காசை வாங்கிட்டு போவோம். சொட்ட, நீ சொன்ன மாதிரி எல்லா காரையும் டெலிவரி பண்ணிட்டேன், காசு கொடுக்கல. எல்லா காரியுமே டெலிவரி பண்ணிட்டியா? இப்போ தானே நீ எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எல்லா காரியும் எப்படி டெலிவரி பண்ணிட்டோன்ட்ட? கரெக்டாக தானே டெலிவரி பண்ணேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆர்டர் பண்ணவங்கிட்டே ஃபோன் போட்டு கேளு, இன்னுமே கூப்பிட்றாதானே? மன்னிச்சுக்குப்பா, மன்னிச்சுக்கே, நீ கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு. நான் சொன்ன மாதிரி எல்லா காரையும் கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி துட்டு கொடு. ஏ லவ்லி, என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல, நான் ஒரு டைம் சொல்லிட்டு நான் 100 times சொன்ன மாதிரி, இந்தா இந்த பொட்டி வழியாக காசு இருக்கு வச்சுக்கு. ஓகே, நம்ம மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட உயிர் தோழர்களை போயிட்டு வரட்டாமே ட்ரிங்க்.